வேலூர் மாவட்டம் சதுப்பேரி ஏரியை சரி செய்யவும் பாலாற்றின் குறுக்கே தடுப்புச் சுவர் அமைக்க வலியுறுத்தியும் பாலாறு பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. பாலாறு பாதுகாப்பு இயக்க தலைவர் மார்த்தாண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் அச்சங்கத்தின் நிர்வாகி ராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கருப்பேரி 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த ஊர் மக்களும் நாங்களும் இணைந்து இரவுமாறாக நாங்கள் மரங்களை வெட்டி போட்டு அந்த தண்ணீரை நாங்கள் சதுப்பேரி கொண்டு வந்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் அரசை அணுகும்போது அதிலே அந்த சிதிலமடைந்து இருக்கிற அந்த 300 மீட்டர் கருவி கட்டி இங்கே பாருங்கள் மீட்டர் அந்த கால்வாய் சுத்தம் பண்ணினால் ஒரு மாதத்திலே வருகின்ற அந்த மழையில் வருகின்ற தண்ணீரானது சதுப்பேரி முழுவதும் கிடைத்தால் ஏறத்தாழ வேலூர் மாநகரத்தோடு இன்னும் 30 ஊர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு குடிநீர் வந்து வராது. நாங்கள் கேட்டும் கூட இந்த அரசானது குடிமராமத்துக்காக பணம் ஒதுக்கியும் கூட வேலூர் ஆட்சியாளரும் பொதுப்பணித்துறையும் இன்னும் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆகையால் நாங்கள் பொதுமக்களை திரட்டி ஒரு போராட்டம் பண்ணினால்தான் இந்த அரசு ஏதாவது செய்யும் என்பதை நாங்கள் போராட்டம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகையால் அந்த போராட்டம் தொடர்புடையதுதான். நீங்கள் இனிமேலும் அந்த சதுப்பேரியை உடனே தூர்வாரி அந்த சிதிலமடைந்த அந்த சுவரையும் கட்டி அறிந்த மழை தண்ணீர் கடலிலே வீணாகாமல் உடனே சதுப்பேரிக்கு போகக்கூடியது செய்யப்பட்டால் எங்களுடைய போராட்டம் தீவிரமடையும் என்று கூறிக்கொள்ளும். வேலூரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற தரைக்கோட்டையில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தூர்வாரும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் செயல்பட்டு வரும் கிறிஸ்துவ கல்லூரியில் உணவு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கல்லூரியின் தாளர் சாம் ஆபிரகாம் கலந்து கொண்டு உணவுகளின் முக்கியம் குறித்தும் உடல் ஆரோக்கியம் குறித்தும் விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது.